வணக்கம் ராஜலட்சுமி சிவசங்கரன் ஆரல் ஹேண்டிகிராஃப்ட் விளக்கு கடை சென்னை போரூரில் இருந்து நாம இன்னைக்கு விளக்கு கடைக்கு வந்திருக்க கூடிய புது புது பொருட்கள் பார்க்க போறோம் அது மாதிரி நிறைய பொருட்கள் ஸ்டாக் இல்லாம இருந்தது அதெல்லாம் ரீஸ்டாக் ஆயிருக்கு அதெல்லாம் இந்த பதிவுல காட்ட போறோம் அதுக்கு முன்னாடி இந்த இப்ப நீங்க பாக்குற இந்த பொருட்கள் எல்லாம் நீங்க வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்மளுடைய விளக்கு கடை டாட் காம் வெப்சைட்ல போயிட்டு ஈஸியா நீங்க சர்ச் பண்ணி வாங்கிக்கலாம் எல்லாமே அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கும் தினம் தினம் ப்ராடக்ட் வந்து புதுசாக அதில் அப்டேட் ஆகிட்டே இருக்குது ஏன்னா இங்கே காமிக்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே வெப்சைட்லையும் இருக்கும் இதெல்லாம் எனக்கு பார்க்க தெரியாது அப்படின்னு நினைக்கிறவங்க நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம் ஒரு சில பேர் ரொம்ப லேட் நைட்டில்லாம் கால் பண்ணுறீங்க பதினொன்று பன்னெண்டு மணிக்கெல்லாம் கூட கால் வருது அந்த டைமில் எங்களால் கால் அட்டன் பண்ணி பதில் சொல்ல முடியாது காலே அட்டன் பண்ணிடல்தான் ஆனால் எங்களுக்கு அந்த ப்ராடக்டோட ரேட்டு என்ன நிறைய ப்ராடக்ட் இருக்கிறதுனால நீங்கள் கேட்குறதெல்லாம் உடனே எங்களால் சொல்ல முடியலை ஸோ நீங்கள் வந்து எங்களோட ஒர்க்கிங் ஹவர்ஸ் காலையில் பத்து மணிலேருந்து நைட்டு ஒம்பது மணி வரைக்கும் இந்த டைமில் சப்போஸ் நாங்கள் ஃபோனை எடுக்கலை அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுவாங்க ஃபோன் கால் கண்டினியூவாக வந்துட்ருக்கிறதுனால ஒரு சில கால் கூட மிஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது ஆனால் வாட்ஸ்அப்புக்கு கண்டிப்பாக நாங்கள் அன்சர் பண்ணுவோம் ஸோ உங்களுக்கு தேவையான பொருள் என்ன வேணுமோ அதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணிங்கனாலும் நாங்கள் இமிடியேட்டாக ரெஸ்பாண்ட் பண்ணுவோம் வாங்க இப்போ நாம் இன்னைக்கு என்னென்ன பொருட்கள் புதுசாக பார்க்க போறோம்னு பார்க்கலாம் நாம் இன்றைக்கி முதல்ல பார்க்க போகிறது ரீசா ரீஸ்டார்க் பண்ணியிருக்கக்கூடிய லக்ஷ்மி கணேசா உருளியை தான் பார்க்க போகிறோம் ரொம்ப குட்டி சைஸு ஒன்றரை ஒன்றரை கிலோ ஒன்றை முக்கால் கிலோ வெயிட்டுக்குள்ளே இவ்வளோ அழகாக உருளி நம்மக்கிட்ட ஸ்டாக் இப்போ இல்லாமல் இருந்தது இப்போ திரும்ப ரீஸ்டாக் பண்ணியிருக்கோம் நிறையவே வந்திருக்கு வேணுங்கிறவங்க இமிடியேட்டா புக் பண்ணிக்கோங்க ஏன்னா ஒரு ஸ்ட ஒரு ப்ராடக்ட் வந்து அந்த டைமில் நீங்கள் வாங்கினீங்கன்னா தான் ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதம் கழிச்செல்லாம் கேட்டிங்கன்னா ஒரு வாட்டி செக் பண்ணிவிட்டு தான் நீங்கள் ஆர்டர் போட்டுக்கணும் ஸோ அதனால் இப்போ ரீஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் நீங்கள் இமிடியேட்டாக புக் பண்ணி வாங்கிக்கலாம் விநாயகரும் இதே உருளியில் இருக்கார் ரொம்ப க்யூட்டாக இருக்கும் குட்டி உருளி ரொம்ப அழகாக க்யூட்டாக இருக்கும் அதுவும் டெக்கரேட்டிவாக விநாயகர் லக்ஷ்மி எல்லாம் வச்சு லலிதாம்பிகை விளக்கு அப்படின்னு கேட்குறவங்க இந்த விளக்கு தான் வாங்குறாங்க அம்பாள் ஒரு கால் தொங்க விட்டு கையில கரும்போட அழகா இருக்கக்கூடிய விளக்கு ஆன்டிக் மாடல்ல ரொம்ப அழகா இருக்கக்கூடிய விளக்கு ரொம்பவே டிமாண்டாவும் இருக்கு வந்த வேகத்துல இந்த விளக்கு எல்லாமே ஆயிடுது இப்போ ரீஸ்டாக் பண்ணியிருக்கோம் ராஜராஜேஸ்வரி விளக்கு இதே விளக்கு மாடல்ல இந்த சைஸ்லயே நமக்கு வந்து கஜலக்ஷ்மி இருக்கு காமாட்சி இருக்கு உங்களுக்கு என்ன சாமி வேணுமோ அந்த மாதிரி நீங்க பார்த்து வாங்கிக்கலாம் அழகா நம்ம இப்போ ஒரு சாமி வச்சிருக்கிறோம் அதுக்கு திருவாச்சி இல்லாம இருக்கு அப்படின்னா நம்ம இந்த பீடம் மேல வச்சு அந்த சாமியை அழகா தனியாவே நம்ம செட் பண்ண முடியும் நாலு இன்ச்சு உயரம் வரைக்கும் இருக்கக்கூடிய சாமியே இதுல அழகா வைக்கலாம் ரொம்ப நல்லா இருக்கும் தனியா நாங்க ஸ்பெஷலா விக்கிரகம் வச்சிருக்கோம் அதுக்கு பீடம் வேணும் அதுவும் இந்த மாதிரி அழகா பின்னாடி வந்து திருவாச்சியோட அழகா டெக்கரேட்டிவா வேணுங்கிறவங்க இந்த மாதிரி பீடம் வாங்கிக்கிறாங்க இந்த பீடம் இப்போ அவைலபுல்லா இருக்கு கருடால்வார் வழக்கு இப்போ புதுசா சின்ன சைஸ்ல வந்திருக்கு முன்னாடி வந்தது எல்லாமே பெரிய சைஸ் நாலாயிரத்தி ஐநூறு ரூபாய் நாலாயிரத்தி எட்நூறு ரூபா ரேஞ்சில் தான் விளக்கு இருந்தது இப்போ சின்ன சைஸில் ரெண்டாயிரூபாய்க்குள்ளேயே நமக்கு விளக்கு வந்திருக்கு ரொம்ப அழகாகவும் இருக்குது கருடால்வார் மேலே அந்த விளக்கை பிடிச்சிட்டு இருக்கிறதுனால பெருமாளுடைய தசாவதாரங்களை குறிக்கிற விதமாக பத்து முகத்தோடு இருக்கக்கூடிய விளக்காகவும் இது இருக்குது சின்ன விளக்காக இருந்தாலும் நம்ம ஒரு திரி போட்டு கூட ஏற்றிக்கலாம் பத்து விளக்கு ஏற்றலை பத்து முகமும் ஏற்றலை அப்படின்னாலும் ரொம்ப அழகாக நேர்த்தியாக செய்யப்பட்ட கருடால்வார் விளக்கு சின்ன சைஸில் அழகா கண்ணன் வெண்ண பானையோடு உட்காந்துருக்கக்கூடியது தான் பார்க்குறோம் அதுவும் ஊஞ்சலில் ரொம்ப அழகாக இருக்கும் யானை தந்த மாதிரி வந்த ஊஞ்சல் ரெண்டு பக்கமும் அதில் அழகாக ரெண்டு மயில் நிற்கிற மாதிரி கொடுத்து அதில் ஊஞ்சல் தொங்குற மாதிரி அதில் கிருஷ்ணர் வந்து வெண்ண பானையோடு இருக்கிற மாதிரி இப்போ வரக்கூடிய கிருஷ்ண ஜெயந்திக்கு எல்லாருமே இந்த மாதிரி கேட்குறாங்க ஸோ அதுக்காக இப்போவே வர வச்சுருக்கிறோம் கிருஷ்ண ஜெயந்திக்காகவே ஸ்பெஷலாக நிறைய ப்ராடக்ட் வந்திருக்கு அதுவுமே உங்களுக்கு வரக்கூடிய பதிவுகளில் காட்டுறோம் இப்போ இந்த ஜூலாவோட உயரம் அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட பதினோரு இன்ச்சு இதோட உயரம் வெயிட் அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட மூணு மூன்றரை கிலோ இதோட வெயிட் நல்லா தான் பெரிய தான் இருக்காரு பார்க்கறதுக்கு அழகாகவும் இருக்கு அழகா சின்ன விக்கிரகம் இப்போ ஆறு இன்ச்சு உயரத்திலேயும் குருவாயூரப்பன் வந்திருக்காரு ரொம்ப அழகா நேர்த்தியா குருவாயூரப்பன் வந்து குழந்தைக்காக வேண்டிக்கிறவங்க எல்லாருக்குமே அந்த குருவாயூரப்பன் பிடிக்கும் ஸோ அவங்க விரும்பி கேட்டு வந்து வாங்குறாங்க கிஃப்ட்டுக்காகவும் வாங்கி கொடுக்குறாங்க ரொம்ப சின்ன சைஸ்லையும் ஆறு இன்ச் உயரத்துலேயும் இப்போ குருவாயிரப்பன் புதுசா வந்திருக்கக்கூடிய கிருஷ்ணரை தான் பார்த்துட்டு இருக்கோம் ரொம்ப அழகா ஃப்ளூட் வாசிச்சுட்டு நல்லா நேர்த்தியா செஞ்சிருக்காங்க பீடமுமே அழகா ரொம்ப அழகா இருக்கு இதோட உயரம் அப்படின்னு பார்த்தோம்னா கிட்ட கிட்டத்தட்ட ஆறு டு ஏழு இன்ச்சு இந்த கிருஷ்ணாவோட உயரம் ஆதிசங்கரர் ஆதிசங்கரர் குருவா வழிபடுறவங்க நிறைய பேர் இருக்காங்க நம்மக்கிட்ட ஆறு டு ஏழு இன்ச்சு உயரத்தில் தான் இருந்தது இப்போ ரொம்ப குட்டி சைஸில் ரெண்டு இன்ச்சு உயரத்தில் அதுவும் பட்ஜெட்டுக்குள்ளே வர்ற மாதிரி ரொம்ப அழகாக ஆதிசங்கர விக்கிரகம் வந்திருக்கு ஒரு ரெண்டு இன்ச்சு உயரத்தில் இவ்வளோ நல்லா இருக்குமா அப்படின்ற அளவுக்கு நல்லா இருக்கு அழகாக அவர் இருக்கக்கூடிய அந்த அழகா புலித்தோல் மேலே அவர் வந்து உட்காந்து அந்த தியானத்தில் இருக்கிற மாதிரியான கோலமாக ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க ரெண்டு இன்ச்சு உயரம்தான் ரொம்ப அழகாவும் நேர்த்தியாகவும் இருக்கு குங்கும சிமிழ் ஆன்டிக் மாடல்ல வந்திருக்கு ஒரு வாத்து அப்படியே குங்கும சிமிழா வந்து நம்மளுக்கு செஞ்சு கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகா இருக்கு கிஃப்ட்டுக்காக நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா இது ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கும் ஒரு கல்யாண மா கல்யாணத்துக்கு கிஃப்ட் அந்த மாதிரி கொடுக்கும்போது எப்போதுமே வெள்ளியில் அந்த மாதிரி குங்கும சிமிழ் இதை விட இதை ரொம்பவே விரும்புவாங்க இது ஏன்னா அவ்வளோ அழகா கலை நயத்தோட நல்லா ஹெவியாவும் செஞ்சுருக்காங்க இதை எப்படி ஓப்பன் பண்ணிக்கலாம் உள்ள குங்குமம் போட்டு வச்சுக்கலாம் ஒரு சின்ன ஒரு குச்சி கொடுத்து கூட நம்ம இதை வந்து லாக் பண்ணிக்கலாம் அது லாக் ஆகிடும் ரொம்ப அழகா இருக்கு அகல் நல்லா ஹெவியா ஆன்டிக் மாடல்ல வந்திருக்கக்கூடிய அகல் ஒர்க்குமே ரொம்ப அழகா கொடுத்துருக்காங்க சின்ன அகல்ல இவ்வளோ அழகா வந்து ஒர்க்கு கொடுத்து இதை பார்க்கவே வந்து ரொம்ப வந்து ஒரு பாரம்பரியமான விளக்கு அப்படின்ற அந்த ஒரு லுக்கை கொடுக்கக்கூடிய விளக்கா இருக்கு சின்ன அகல் தான் பட் ரொம்ப அழகாகவும் இருக்கு நந்தா விளக்குலேயே ஆரத்தி காட்டுற மாதிரி கைப்பிடியோட ரொம்ப அழகா கொடுத்துருக்காங்க கீழே வந்து மூணு ஏழை லீஃப் இருக்கிற மாதிரியும் மேலே நந்தா விளக்கு அதுக்கு அழகா ஒரு கைப்பிடி ரொம்ப சின்ன விளக்கு தான் ரொம்ப அழகாகவும் இருக்கு ரொம்ப நேரம் எரியணும் அப்படின்னாலும் இந்த விளக்கை வந்து நம்ம வந்து ஏற்றிக்கலாம் ரொம்ப அழகா இருக்கு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு எடுத்துட்டு போகிறதுக்கும் ஈஸியாகவும் இருக்கும் பட்ஜெட்டுக்குள்ள இருக்கக்கூடிய விளக்கு நாம இன்னைக்கு பார்த்த இந்த பொருட்கள் உங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்க அதை கமெண்ட்லயும் சொல்லலாம் உங்களுக்கு வேற ஏதாவது ப்ராடக்ட் நாங்க காட்டணும் அப்படின்னாலும் நீங்க அதை கமெண்ட்ல எங்களுக்கு நீங்க சொல்லலாம் கண்டிப்பா வீடியோ எடுத்து உங்களுக்கு அதோட அதோட டீட்டெயிலோடயே உங்களுக்கு நாங்க கொடுக்குறோம் மீண்டும் இந்த மாதிரி ஒரு நல்ல பதிவோட விரைவில் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்